Hi friends, நாம இன்னைக்கு மார்ச் 21st ல இருந்து 26th டேட்டுக்குள்ள கரண்ட் அஃபர்ஸ் வந்து பார்க்க போறோம். மார்ச் 21st என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக காடுகள் தினம். நெக்ஸ்ட் வந்து கின்னஸ் சாதனை யார் படிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரி சௌமியா என்ற மாணவி வந்து முட்டை ஓட்டுல ஓவியம் வரைந்து சாதனை வந்து படைத்துள்ளார். எவ்வளவு முட்டை எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 15,045 முட்டை ஓடுகள். எவ்வளவு சதுர அடினா வந்து 285 சதுர அடி. எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா பல்கலைக்கழக மாணவி தான் வந்து மேரி சௌமியா. வந்து ஹவுன் டூ எர்த் பத்திரிகை நடத்திய ஆய்வில் வந்து இனிவரும் காலங்களில் வந்து குடிநீர் பஞ்சம் வந்து ஏற்படும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 நகரங்கள் பட்டியலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த நகரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காபூல், கராச்சி, பெங்களூர் வந்து 7th பிளேஸில் வந்து இருக்குது. அடுத்தது பட்டம், பத்ம விபூஷன் விருதானது இசைஞானி இளையராஜா, குலா முசோஃபா கான், பரமேஸ்வரன் இவங்க மூணு பேர்த்துக்கு வந்து பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. பத்ம பூஷன் விருது வந்து விளையாட்டு துறையில் வந்து மகேந்திர சிங் தோனிக்கும், பத்மஸ்ரீ விருதானது விஜயலட்சுமி ஞானம்மாள். ஞானம்மாள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா யோகா அதுக்கான பட்டமானது அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வேர்ல்டு வாட்டர் டே. வேர்ல்டு வாட்டர் டே வந்து மார்ச் 22nd வந்து கொண்டாடப்படுகிறது. இதனுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான நீர், நேச்சர் ஃபார் வாட்டர். அடுத்த க்வெஸ்சன், கேரளத்தின் பழமாக அம்மாநில அரசால் பலாப்பழம் வந்து அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 7th க்வெஸ்சன், காசன் தினம் வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24th வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் ஃபார் எ டிபி ஃப்ரீ வேர்ல்டு. அடுத்த க்வெஸ்சன் வந்து இந்தியாவில் முதல் 3000 வார்த்தைகளை கொண்ட செய்கை மொழி அகராதியை ஸ்ரீ தவாசன் கெலட் அப்படிங்கிறவர் வந்து வெளியிட்டிருக்காரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார அமைச்சர். அடுத்தது வந்து 1990 ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டமானது கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பிரமோஸ் ஏவுகணையை கடைசியாக மார்ச் 22nd 2018 அன்று தான் வந்து சோதனையானது செய்யப்பட்டது. அந்த சோதனை எங்கே வந்து நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பொக்ரான் அப்படிங்கிற பிளேஸில் வந்து சோதனை வந்து நடத்தப்பட்டது. அந்த ஏவுகணை வந்து 8.5 மீட்டர் நீளமும் 3 டன் எடையும் கொண்டது. அந்த ஏவுகணை வந்து 300 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை வந்து தூக்கி செல்லும். அடுத்தது 290 கிலோமீட்டர் வேகம் உடைய இதனை 400 கிலோமீட்டர் அளவுக்கு உயர்த்த இயலும். அடுத்த க்வெஸ்சன் வந்து மருந்து சட்ட அமலாக்கத்திற்கான முதல் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் 2018 வந்து ஐபிஎல் அந்த போட்டியில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சிஸ்டம் வந்து எந்த போட்டியில் வந்து கொண்டு வந்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐபிஎல் போட்டியில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன் வந்து பிளாஸ்டிக் பார்க் எங்கே வந்து எங்கே வந்து கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் பார்க்கானது கட்ட போகிறாங்க. எவ்வளோ கோடி செலவில்னா 120 கோடி செலவில் வந்து 150 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பிளாஸ்டிக் பார்க்கானது அமைக்கப்பட உள்ளது. இதனால் வந்து 6000 மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வந்து ஒரே நாளில் 2,60,00,000 இழப்பானது ஏற்பட்டுள்ளது. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் வந்து கேம்பிரிட்ஜ் அனலைட்டிக்கா அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து
அமெரிக்க தேர்தலினுடைய வியூகங்களை வந்து வகுப்பதற்காக ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களுடைய தகவல்களை வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து எடுத்தனால இதன் மேலே வந்து குற்றச்சாட்டானது ஏற்பட்டுள்ளது. அதனால் ஃபேஸ்புக்குக்கு வந்து 7% இழப்பானது ஏற்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020 பட்டுநூல் உற்பத்தியில் இந்தியா வந்து தன்னிறைவு பெறும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவனுடைய புகைப்படத்தை வந்து இந்திய அஞ்சல் துறையானது அண்மையில் அஞ்சல் விழில வந்து வெளியிட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி விளையாட்டிற்கான சம்மேளத்தின் ஜீனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா வந்து தங்கம் வென்றது. யார் தங்கம் வென்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் வளரிவான் அப்படிங்கிற அந்த பெண்ணு தான் வந்து தங்க பதக்கம் வந்து வென்றாங்க. எதுலேனா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சீனியர் பிரிவில். அதுக்கடுத்த கொஸ்டின், விவான் கபூர் என்பவர் ISSF சீனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி போட்டியில் ஆடவருக்கான பிரிவில் என்ன பிரிவுனா டிராம்ப் பிரிவில் வெண்கலம் வென்றார். இந்த போட்டி எங்கே வந்து நடைபெற்றுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னி மாகாணத்தில் வந்து நடைபெற்றுச்சு. அடுத்த கொஸ்டின், இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மகளிர் பங்கேற்றுள்ள முத்தரப்பு T20 வந்து மும்பையில் வந்து நடைபெற்று வருகிறது. எந்த பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா மும்பையில். அடுத்த கொஸ்டின் வந்து 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இந்திய தீவுகள். அடுத்த கொஸ்டின், VR6 என்ற பிரச்சார குழு 2018 PR Weeks US என்ற விருதை பெற்றது. PR Weeks US என்ற விருதை பெற்ற பிரச்சார குழு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா VR6. அடுத்த கொஸ்டின் வந்து, உலகிலேயே வந்து வாழ்வதற்கு மிகச்சிறந்த நகரமாக எது வந்து தேர்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியன்னா தான் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்து, சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் ராஜ்குரு இவர்களின் நினைவு தினத்தை வந்து இளைஞர் வலுவூட்டல் தினமாக பஞ்சாப் அரசானது அறிவித்துள்ளது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா March 23. அடுத்த கொஸ்டின் வந்து, டாஃபி என்ற நிறுவனம் 2018 ப்ரீஸ்ட் மற்றும் சுல்லிவலின் சர்வதேச தயாரிப்பு தலைமை விருதை பெற்றது. டோஃபி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட். அடுத்த கொஸ்டின், அரசு கட்டுப்பாட்டில் இருந்த எல்லை காவல் படையை இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. அடுத்தது, 12 சுற்றுலா தலங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் அபிவிருத்தி செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். அதில் சில பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், கோல்ஃபா பீச் எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது, அஜந்தா மற்றும் எல்லோரா, மகாபலிபுரம், குமரகம், மகாமோதி கோயில். அடுத்த கொஸ்டின், தேசிய திணை ஆண்டு என்று இந்திய அரசு 2018 வந்து அறிவித்துள்ளது. எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகி, கோதுமை, சோளம், திணை இவற்றினுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் வந்து இந்திய அரசானது 2018 வந்து தேசிய திணை ஆண்டு என்று அறிவித்துள்ளது. அதுக்கடுத்த கொஸ்டின், புதுச்சேரியில் துணை ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 MLAக்களின் நியமனம் செல்லும் என்று உச்சநீதிமன்றமானது அறிவித்துள்ளது. அவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதர்,
சங்கர் செல்வ கணபதி. அடுத்த க்வெஸ்சன் வந்து 2002 இந்தியாவில் இரண்டு வகையான நேரத்தை கடைபிடிக்க குழுவானது அமைக்கப்பட்டது. அமெரிக்காவில் வந்து 7 வகையான நேரமும் ரஷ்யாவில் வந்து 11 வகையான நேரமுமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவில் வந்து டெல்லியை வந்து அடிப்படையாக கொண்டுதான் வந்து நேரமானது கணக்கிடப்பட்டு வருகிறது இப்போ வரைக்கும். அதுக்கடுத்த க்வெஸ்சன் வந்து மியான்மர் நாட்டு அதிபர் டின் கயாவ் என்பவர் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். எந்த நோக்கத்துக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓய்வு பெறுவதை வந்து மையமாக கொண்டு தான் தனது பதவியை வந்து ராஜினாமா வந்து செய்தார். அதுக்கடுத்த க்வெஸ்சன், 2018 ஆண்டிற்கான எபில் பரிசை ராபர்ட் லாவ்லான்ஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து வென்றிருக்கார். அதுக்கடுத்தது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்படும் விண்ணப்பம் ஒன்றிற்கு ₹50 வரை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டானது தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதுக்கடுத்த க்வெஸ்சன், உலக அளவில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடங்களில் புதுடெல்லிக்கு 22வது இடமானது கிடைத்துள்ளது. இது வந்து ஆசியாவிலன்னு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் வந்து இருக்குது புதுடெல்லி. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரிஸும், செகண்ட் பிளேஸில் வந்து லண்டனும் வந்து இருக்குது. அதுக்கடுத்த க்வெஸ்சன், கோபர்த்தன் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கிராமங்களில் மாட்டுச்சாணம், பயிர் கழிவுகள் இவைகளையெல்லாம் வைத்து எரிவாயு வந்து தயாரிப்பதற்கான திட்டத்தினுடைய பேர் தான் வந்து கோபர்த்தன் திட்டம். இந்த திட்டமானது ஃபஸ்ட்டே வந்து சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்த க்வெஸ்சன், சர்வதேச நிதி நடவடிக்கை குழு துணை தலைவராக தேர்வுனா சீனா. அதுக்கடுத்த க்வெஸ்சன், குஜராத் வந்து பால் உற்பத்திக்கான கூட்டுறவு அமைப்பானது முதன் முதலில் வந்து தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1948 என்ன நேம் வந்து வச்சாங்கன்னா அமுல் அப்படிங்கிற நேம் வந்து வச்சாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆவின் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது. எப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டாங்கன்னா 1958 வந்து இந்த பால் உற்பத்திக்கான கூட்டுறவு அமைப்பானது தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து, பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவர் வந்து அந்த பெண் வந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் ஆவார். அதுக்கடுத்தது, விஐடி அப்படிங்கிறது என்னென்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி அமைப்பிற்கு இங்கிலாந்தின் கியூஎஸ் அமைப்பின் வைர விருது கிடைத்துள்ளது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஐடி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கியூஎஸ் அமைப்பினுடைய வைர விருதானது கிடைத்துள்ளது. அதுக்கடுத்த க்வெஸ்சன், March 23 வந்து உலக வானியல் தினம் அதாவது வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டேவாக நாம் வந்து அனுசரிக்கிறோம். அதுக்கடுத்தது, வேளாண் வளர்ச்சி கண்காட்சியை புதுடெல்லியில் பிரதமர் வந்து துவக்கி வைத்தார். இதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து விவசாயினுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குவதே இதனுடைய கருப்பொருள் வந்து ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் நெக்ஸ்ட் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம்.